ரைட் வெல்கம் பேக் டு மை சேனல் நெக்ஸ்ட் சம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூவில் இன்வெஸ்ட் ட்ரிட்னாமெட்ரியில் ஓகே இன்வெஸ்ட் டிட்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூ எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூவில் செகண்ட் சம் பார்க்குறோம் என்ன அப்படின்னா ப்ரூவ் தட் செம்மை ப்ரூவ் தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் அதே தான் காஸ் இன்வர்ஸ் த்ரீ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காசுன்வெர்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஓகே இந்த ப்ரூவ் பண்ணணும் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இங்கே நம்ம சூஸ் பண்ண வேண்டியது அந்த எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ தான் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா காசு வந்து கேன்சல் ஆகும் காசு இன்வெர்ஸ் அவ்வளோதான் அப்போ இங்கே கண்டிப்பாக இது என்னவாக இருக்கணும் காசு தான் இருக்கணும் அவ்வளோதான் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும் ரைட் ஸோ சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம் எல்கெச்ஸு ஓகே எல்கெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா காசு இன்வர்ஸ் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தினா இன்னொரு காசு இருந்தால் தான் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா காசு தீட்டா ஓகே லெட் டெக்ஸ் ஈக்குவல் டு காஸ்தீட்டா இப்போ அதில் கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள் என்ன ஆகும் த்ரீ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ த்ரீ இன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆயிருந்த பாருங்கள் இட் வில் கம்எஸ் த்ரீ தீட்டா இப்போ நாம் இதாகத்தான் என்ன பண்ணணுன்னா இப்போ ஒன் எடுத்துக்கிறோம் ப்ரூவ் பண்ணி காட்டணும் நெக்ஸ்ட்டு இப்போ ஆர்கெச்சஸ் எடுத்துக்கிறோம் ரைட் ஆர்கெச்சஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் காசு இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் க்யூ மைனஸ் த்ரீ எக்ஸுங்க சரிங்களா ரைட்டு இப்போவும் எனக்கு என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிற டேர்ம் சுத்தமாக நம்ம என்னென்னு மாற்றணும் காசுன்னு மாற்றணும் ஸோ காசுன்னு மாற்றினா தான் எனக்கு என்ன கிடைக்கும் காசு இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு தீட்டாக கிடைக்கும் ஸோ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காசு மேலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இவல் டென் எடுத்துருக்கோம் காசு தீட்டா அதையும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்போ காசு இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் காஸ் க்யூப் தீட்டா மைனஸ் த்ரீ காசு தீட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுன்னு பாருங்கள் காசு இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் காஸ் க்யூப் தீட்டா மைனஸ் த்ரீ காசு தீட்டானா எதோடய ஃபார்ம்லாம் இது காஸ் த்ரீ தீட்டாவோட ஃபார்முலாங்க அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகிறான் எனக்கு த்ரீ தீட்டாக வந்துடும் ஸோ டூவு ஸோ என்ன சொல்லலாம் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஓகேங்களா ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ என்னென்னு சொல்லலாம் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச் சரிங்களா அதுக்கப்புறம் கொஸ்டின் எழுத வேண்டியதான் அப்போ த்ரீ காஸ் இன்பர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காஸ் இன்பர்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஹென்ஸ் ப்ரூவ்டு அவ்வளோதாங்க ஓகே இந்த சேனலில் பிடிச்சிருந்துதுன்னா இந்த சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட் வாட்ச் இட் அண்ட் ஷேர் இட் ப்ளீஸ் ப்ரஸ் தி பெல் பட்டன் தேங்க்யூ